Hi friends, welcome to Samayal Vera Level. In this video, we will talk about Kadala curry, Karuppu Chenna curry. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். 300 கிராம் சென்னா எடுத்து 6 hours ஊற வச்சு 5 விசிலில் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தேங்காய் பத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடலைக்கறிக்கு ஸ்பெஷலான கரம் மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, இதில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்யப்படும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலைக்கறி. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எடுத்து வச்ச தேங்காயும் முந்திரியும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம், வெங்காயம் சேர்த்துடலாம், கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், பச்சை வாசனை போட்டோம். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கடலை போட்டுக்கலாம், பிளாக் சென்னா. வேக வச்ச கடலை சேர்த்துட்டோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி எடுத்து வச்ச கரம் மசாலா பொடியை சேர்த்துடலாம். நல்லா கலரி விடுங்க, வாசனை கம கமன்னு வருது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். போட்டிருக்க மசாலா ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும். நல்லா வெந்து பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் முந்திரியை டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். அது இதில் சேர்த்துடலாம். ஒரு
ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். மினிட்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் ஊற்றலாம். கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கழை தூவி இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க சுவையான கடலைக்கறி ரெடி. இது ஒரு ஆத்தென்டிக் கேரளா டிஷ். இது பார்த்திங்கன்னா புட்டு, இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ஆப்டான சைட் டிஷ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேறு லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.